மச்சான், எக்ஸாம் நான் 5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆக போதுரா. நம் நடை கண்டு அகங்காரம் கூழாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். மச்ச பெண்ணு இருக்கா? மச்ச பெண்ணுடா, மச்ச பெண்ணுடா, மச்ச பெண்ணுடா. மச்சான், கொஞ்சமா தண்டா ரீஃபில் இருக்கு, போறப்ப குத்துறா. உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி 10 பெண் கூட காலி ஆகலாம். உன் பெண்ணை மறந்துரு. டீ மச்சா, மச்சான் மேம் வராங்கடா. இறைவா இறைவா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் ஒன் மார்க். துணிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய், கொடுமை அடித்துவிட, கொள்கை ஜெயித்துவிட, சக்தி கொடு. டூ மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பையா ஸ்கொயர், 2 மார்க் கொஸ்டின், பர்ஃபெக்ட் பொசிஷன். பீச்சாங்கை 3 மீட்டர் சைட், 5 மார்க் கொஸ்டின், பர்ஃபெக்ட் பொசிஷன். அப்பாலக்கா பார்த்தா 5 மீட்டர், 10 மார்க் கொஸ்டின், பர்ஃபெக்ட் பொசிஷன். நைட்டில் நம்ம கூட தானே படித்தான், இன்னும் இந்த எழுது எழுதுனா என்னத்த அப்படி? எக்ஸாம் எழுதுறியா இல்லை ஆக்ஸ்போர்டுக்கு புக் எழுதுறியாடா? பின்னாடி என்ன ஒரு சத்தமாக இருக்கு. பேப்பர் பயமா இருக்கே. படிச்சது எதுவுமே ஞாபகம் இல்லையே. சரி, கிளாஸ்ல நடத்தினதையா யோசிச்சு பார்ப்போம். சரி, இதான் நைட் ஸ்டடி ஓவரா பண்ணக்கூடாது. ஹலோ, பித்தாகரஸ் தியரம் C2H4+. சாரி சாரி, சொல்லு. A+B² = A-. According to Newton's law of my sister-in-law, எப்படியும் ஃபெயில் ஆயிரும்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்ன ஆனாலும் நம்ம உயிர் நண்பன் நம்ம கம்பெனி தருவாண்டா. சத்தியமா படிக்கவே இல்லை மச்சான், புக்கை தொடக்கூட இல்லை. மேம், ஒரு 50 வருஷம் சீட்டு. Last 5 minutes, make it fast. முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். என்னை நம்பி வந்தவர் ஏமாற்ற மாட்டேன், ஏணியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். மெயின் சீட் காலி ஆயிருச்சு. நான் எந்திரிச்சு அடிஷ்னல் ஷீட் கேட்குற அந்த தருணம் என் ஃப்ரெண்டு பொறாமையில் சாகணும். இப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க இந்த எக்ஸாமால் நான் அடிஷ்னல் ஷீட் கேட்குற என்னோட குரலோட சத்தத்தில் எல்லாம் இதுக்கு தானே இவ்வளோ நேரம் போராடி மெயின் சீட்டை தாண்டுனே, அதுலயும் ரெண்டு அடிஷ்னலா? இதில் ஒன்று தாண்டவே ஒரு வருஷம் ஆகுமே கடவுளே. டைம் ஆப், கிவ் தி பேப்பர். மேம் 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 ப்ளீஸ் மேம், நோ மேம் மேம் ப்ளீஸ் மேம், லாஸ்ட் 5 மினிட்ஸ். நோ நோ மேம் 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 ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம். நோ 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 மேம், நோ மேம், ஏய் மேம், ஏய் 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 ஏய். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை?
எக்ஸாமு எக்ஸாமு எக்ஸாமு. எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பித்து என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கிறது இந்த பேப்பர்லையும் பேனாவையும் நீங்கள் வச்சு போடுற மார்க். அந்த காலத்தில் கல்வி தான் ஒருத்தனோட திறமையை வளர்க்கணும்னு குருகுலம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை டியூன் பண்ணி ஸ்கூலு காலேஜ்னு ஒன்று உருவாக்கிட்டீங்க. கல்வி திறமையெல்லாம் வளர வேண்டிய அந்த இடத்துல போய் போர்ஷனு சிலபஸு கம்பல்சரி கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஹைலைட்ஸு அசைன்மெண்ட் இம்போஷனு லொட்டு லொசுக்குன்னு வச்சு கல்வின்ற ஒரு பெரிய கடலை டம்ளருக்குள்ளே அடைச்சிட்டிங்களையா. கல்விக்காக போர்ஷனை சிலபஸ்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, அதுக்காக ஸ்கூல்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, அதில் எக்ஸாம்னு ஒன்று வச்சு மார்க் வச்சிங்க. ஆனால் இப்போ மார்க்குக்காக ஸ்கூல் மாறிடுச்சு. புக்கை படித்து படித்து மனப்பாடம் அடித்து அடித்து வேறு எதாவது புதுசாக படிப்போமே நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து பார்த்தா பக்கத்துக்கு பக்கம் ஏன் ஸ்கூல் ஆயிரும் ஏன் ஸ்கூல் ஆயிடும்னு மார்க்கை கூவி கூவி விற்கிறீங்களையா. எனக்கு நல்லா ட்ராமா பண்ண வரும், தோ அவனால் ஆடுவான், தான் இவன் பாடுறன்ற பேரில் எங்களை இன்னும் கொலை பண்ணிருக்கான். ஆனால் அந்த மண்டே எனக்கு மட்டும் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம மேக்ஸ் நல்லா வரும், அதுக்காக அவனை கை காட்டி அவனை மாதிரி படி அவனை மாதிரி இரு அவனை மாதிரி படி படி படின்னு சொல்லி சொல்லி அவன் மார்க்கை மட்டும் பெருசாக ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஓட்டிட்டு எங்களையே மக்கு மக்குன்னு சொல்கிறீங்க. என்னைக்கா ஒரு நாள் அவனை பார்த்து எங்களை மாதிரி ட்ராமா பண்ண சொல்லியிருக்கீங்களா இல்லை அவனை மாதிரி ஆட சொல்லியிருக்கீங்களா? மாட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு திறமையை விட மார்க் தான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி முக்கியமாக தேவைப்படுற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, விவசாயம். அதை சொல்லித்தாங்க, அதை சப்ஜெக்டாக வைங்க, அதில் ப்ராக்டிக்கல் பண்ணுங்க, போங்க எங்களை நிலத்து கூட்டு போய் விவசாயம் என்னன்னு சொல்லித்தாங்க. எங்களில் 98% ஒரு நெல்னா என்ன, ஒரு அறுவடை எப்படி பண்ணுறது, ஒரு பருப்பு எப்படி விளையும், ஒரு காய்கறி எப்படி விளையும் தெரியாது. ஒரு பையன் மார்க் கம்மியாக வாங்கிட்டானே வச்சுக்கோங்க, அவன் ஃபெயில் ஆகிட்டானே வச்சுக்கோங்க, அவனை என்ன பண்ணுறீங்க? அந்த காலத்தில் எப்படி ஒரு பொண்ணு அவன் கணவனை இறந்த பிறகு தீயில தள்ளி கொன்னாங்களோ அதே மாதிரி உங்கள் சொல்லாலி செயலாளி அவனை திட்டி திட்டி கம்பேர் பண்ணி பண்ணி அவன் வாழ்க்கையும் திறமையும் கொண்டுறீங்க. நான் உங்கள் எல்லாரையும் தப்புன்னு சொல்லலை, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் எல்லாரும் கரெக்டுன்னு சொல்லலை. ஒருத்தனோட வாழ்க்கையும் திறமையும் மார்க்குன்ற ஒரு சின்ன விஷயத்தில் முடிவு செய்கிறது, அதை தான் தப்புன்னு சொல்கிறோம். கல்வின்ற பெருங்கடலில் மார்க் எக்ஸாம்ன்றது ஒரு சிறு துளி. இப்போ நான் உனக்கு என்னதான்ப்பா பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க, அண்டர்லைன் பண்ணி ஹைலைட்லாம் மார்க் பண்ணிட்டு தரேன். ஏன்னா என்ன எக்ஸாம் எழுதணுன்றதை விட எப்படிலாம் எக்ஸாம் எழுதுனா மார்க் அதிகமாக கிடைக்கும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.